ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தினேஷ் கேமர் சேனல். ஸோ கிரிக்கெட் 24ல கரியர் மூடு ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடுக்காக இதில் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ மத்திய பிரதேஷ் அகேன்ஸ்டாக ஒரு மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா போன வீடியோவில் ப்ளே பண்ணியிருப்போம். அதில் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து செகண்ட் இன்னிங்ஸ் நம்ம ப்ளே பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து 65 ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கோர் பண்ணியிருந்தோம் பேட்டிங்கில். அண்ட் இப்போ செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போட போகிறோம். ஸோ இந்த மேட்ச் நம்ம சென்னை சேப்பாக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பால் போட போகிறோங்க இந்த இன்னிங்ஸில். முதல் பால் ஒரு டாட் பால். எனக்கு தெரிஞ்சு இந்த டெஸ்ட் மேட்ச்சில் நம்ம பேட்டிங்கை விட பவுலிங் தாங்க அதிகமாக பண்ணுற மாதிரி தெரியுது. பவுலிங் தான் போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. நானும் வெறியாகி மன உளைச்சிக்கு ஆளாயிட்டேன். போன வீடியோலேயே பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு நம்மளை சோதிச்சானுங்கன்னு பேட்டிங்கே கொடுக்காம. ஸோ பழைய வீடியோஸில் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் செக் பண்ணுங்கள். இதோட பிளேலிஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா மேலே கார்டில் இருக்குது, இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பேன். ஸோ மறக்காமல் ஃபுல் சீரீஸே வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், நல்லாயிருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஆர்சிபிஎல் சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். எக்கச்சக்க சீரீஸ் இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணியிருக்கோம், அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். கம்மிங் பேக் டு கிரிக்கெட் இங்கே ஒரு பவுண்ட்ரி. இவ்வளோ முன்னாடி நமக்கு எதுக்கு ஓவர் கொடுத்தாங்க? ஒரு விக்கெட்டு கூட போகல, அஞ்சாவது ஓவரே கொண்டு வந்து நம்ம கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐ மீன் ஆறாவது ஓவர் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இனிமேல் இவங்க அடிக்க போகிற ரன்ஸ் பூராமே வந்து பார்த்திங்கன்னா லீடு தான். ஏன் ஆல்ரெடி அவங்க லீடு பை 49. ஸோ கட்டாயமாக நமக்கு ஒரு பெரிய டார்கெட் வரப்போகுது. அதை சேஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக நம்ம ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடணும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஆடின மாதிரியாவது ஆடணும். விட்டுட்டாரா? எதுக்கு ப்ரோ விடுறீங்க? அபினோ முக்குந்து தாங்க கேட்ச் விட்டுருக்காரு, எப்படி விட்டாருங்கிறத பார்ப்போம். கேரியான மாதிரி தெரியுது. ஏய் ப்ரோ, க்ளோஸ் 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 போங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா லேசாக புல்லில் பட்ட மாதிரி தான் தெரியுது, அதனால தான் மேபி நாட்டை விட்டு நினைக்கிறேன். பட் கீழே வந்து ஃபிங்கர்ஸ் இருக்கே ப்ரோ, எப்படி ப்ரோ அவுட்டுங்கிறீங்க? இதை சரி நாட்டை விட்டுங்கிறீங்க? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரம்மா. என்னமோ பண்ணிட்டானுங்க, நீட்டாக எஜ்ஜாக வச்சு கேரி ஆகும்னு பார்த்தா இல்லைன்ட்டாங்க. ஓ எஜ், இந்த முறை இந்த சைடு யாரும் இல்லை. கீப்பர் பிடிச்சிருக்கலாம் பட் அவர் பிடிக்கல. நாளாக ஒரு 4, ரெண்டாவது பவுண்ட்ரி. சான்ஸ் இருந்துச்சு கேரி ஆகிறக்கு பட் பவுண்ட்ரியே போயிடுச்சு. ஈஸி பிக்கிங்ஸ், அழகாக 4 அடிக்கிறாரு. ஸோ இந்த இன்னிங்ஸ் ஒரு மாதிரி சொதப்புற மாதிரி தான் தெரியுது. கம்பேக் கொடுக்கணுங்க. இந்த கே குப்தாவை வந்து அவுட் பண்ணணும் பட் ஃபுல் டாஸ். என்னங்க இது, அழகாக அதே சைடு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ரெண்டு விக்கெட் விழுந்திருக்கு. கொஞ்ச நேரம் நமக்கு ஓவர் கொடுக்க மாட்டாங்க, அதனால் நிறைய விக்கெட்ஸ் விழுகுது. ஸோ இங்கே 4 விக்கெட் வந்து பார்த்திங்கன்னா விழுந்திருக்குது. இப்போ நமக்கு திரும்ப இன்னொரு ஸ்பெல் கொடுத்துருக்காங்க. ஸோ 42 ஓவர்ஸ் முடிவில் 142 அண்ட் லீடு பை 170. சச் தேவ் ஆடிக்கிட்டு இருக்காரு. சச் தேவ் சச் அ நைஸ் பேட்ஸ்மேன் நினைக்கிறேன் இவர். ஆமாங்க, செம ஷாட். நம்ம வந்தாலே ஒரு ஓவருக்கு ஒரு பவுண்ட்ரி அடிச்சிடுறாங்க. ஸோ இங்கே ஒரு ட்ரிங்க்ஸ் பிரேக் எடுத்திருக்காங்க. மீதி இருக்க 6 விக்கெட்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு. ஏஜ் ஆண்ட் இது கான்ங்க. ஃபைனலி இங்கே நமக்கு ஒரு விக்கெட் கிடச்சிருக்கு, வேறு லெவல். ஸோ சூப்பராக ஆடிக்கிட்டு இருந்த பேட்ஸ்மேனை வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம அவுட் பண்ணியிருக்கோம். போன பால் தான் ஒரு 4 அடித்தார் பட் இந்த முறை நேராக ஏஜ் கையிலேயே கேட்ச். ஈஸி கேட்ச் ஃபார் அபினோ முகுந்து. சச் தேவ் கான் ஃபார் 44. எப்படியோ கடைசிக்கு ஒரு விக்கெட் எடுத்தாச்சு. இதே மாதிரி இன்னும் நல்லா போட்டு இன்னொரு சில விக்கெட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணோம். போல்டு இல்லையா பேட் எஜ், அதனால் எல்பிடபிள்யூவும் கிடையாது. எஜ்ஜு பாஞ்சு பிடிச்சிருக்காரு பட் எதனால் அவுட் இல்லை, எஜ்ஜு படலையா? என்ன ப்ரோ அப்படி பண்ணுறீங்க? ஸோ விக்கெட்ஸ் இங்கே ஒன்று போயிருக்கு, திரும்ப நமக்கு ஓவர் கொடுத்துட்டாங்க. எத்தனை ஓவரா போட வைப்பீங்க டே? பேட்டிங்கே தர மாட்டீங்க, பவுலிங் மட்டும் இவ்வளோ போட விடுறீங்க டே, சங்கட்டப்படுத்துறீங்கடா. போ ஐயோ, எஜ்ஜில் பட்டு காலில் போட்டிருக்குங்க. நேராக கால் இல்லைன்னா நேராக ஸ்டெம்பிள் அடிச்சிருக்கோம். ஓடே கேரி ஆகலையா? அச்சா பிடிச்சிருவாங்கன்னு நினச்சேன். எஜ்ஜாச்சு பட் கேட்ச் பிடிக்கல. இது பாருங்க, நல்லா திக் ஏஜ் பட் அந்த சைடு ஃபீல்டர் இல்லை. போல்டுங்க, செம்மையான ஏஜ், வெரி திக் ஏஜ். எங்கேயோ வைடாக போட பார்த்தோம், அந்த போய் ஷார்ட்டுக்கு ஆட ட்ரை பண்ணார். செம்ம திக் ஏஜ், நேராக ஸ்டெம்பிள் அடி. செம்மையான விக்கெட்டுங்க.
ஸோ ஃபைனலி இங்கே நம்மளோட ரெண்டாவது விக்கெட்டையும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து போட்டிருக்கோம். பட் ஆல்ரெடி லீடு 250+ போய்கிட்டு இருக்குது. ஸோ 300 மேலே தான் நமக்கு இப்போ டார்கெட் வரப்போகுதுங்க. அவ்வளோ பெரிய ஒரு டார்கெட்டை வந்து சேஸ் பண்ணணும். பேட்டிங்னு கேட்டுட்ருந்தேன்ல, எனக்கு பயங்கரமான பேட்டிங் வரப்போகுது. ஸோ நம்ம எப்படி நின்று ஆடுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. நம்ம நின்று ஆடினா தான் ஜெயிக்க முடியும். இதுவே ரிலீஸ் கரெக்டாக இல்லை. ஸோ 14 ஓவர் போட்டாச்சுங்க. 2 for 45, 45 ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கன்சீட் பண்ணியிருக்கோம். கஷ்டமாக தான் இருக்குது இவ்வளோ ரன்ஸ் கொடுத்துருக்குமே அப்படின்ட்டு. ஏன்னா அந்த 45 ஒரு 20 ரன் கண்ட்ரோல் பண்ணியிருந்தால் கூட இந்நேரம் வந்து நல்லா இருந்திருக்கும். ஏன்னா லீடு பார்த்திங்கன்னா 250+ போய்கிட்டு இருக்கு. ஓ, சூப்பர் டெலிவரிங்க, செம்ம டர்ன். கைப்பை மட்டும் எப்படியாவது விக்கெட் ஆக்கணும். ஏன்னா அவர் 65 ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிட்டாரு. கமான், கைப்பு 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 கைப்பு. 4 ரன்ஸ் போட்டாருங்க. ஸோ இன்னொரு 4 ரன் ஆட் பண்ணிக்கோங்க. பவுலிங்கில் இப்போ நம்ம 50 போட போகிறோம். கிட்டத்தட்ட நெருங்கியாச்சு 50. என்னங்க விக்கெட்டே விலக மாட்டேங்குது. லீடு வேறு 277 போயிட்டாங்க. 350 எல்லாம் அடிச்சிருவாங்களோ. நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 நாள் இல்லாட்டி 1 நாள் என்னமோ தான் நமக்கு பேட்டிங் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இதை அடிக்க வேண்டியதாக இருக்கும். அடிக்கலினா மேட்ச் ட்ராவ் ஆயிரும். ஸோ இது வேறு ஒரு பக்கம் இருக்குது. அதனால் பேட்டிங்கில் நம்ம மேலே ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்கும்னு நினைக்கிறேன். இது கேட்ச் இல்லையா ப்ரோ? இல்லைங்க. ஓகே, 8 விக்கெட் 9 விக்கெட், இன்னும் ஒரே ஒரு விக்கெட் தான் இருக்குது. பட் 326 அடிச்சிட்டாங்க. லீடு எவ்வளோ? லீடு பை 350. ஓ மை காட், நான் நினச்ச ஸ்கோர் வந்துருச்சு. பட் இதெல்லாம் வரக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் வந்திருக்கு. ஸோ ஒரு மிகப்பெரிய டார்கெட்டு தான் இப்போ நமக்கு வரப்போகுதுங்க. 350 அடிச்சிருக்காங்க, இன்னும் ஒரு விக்கெட் தான் இருக்குது. இன்னும் நின்னாங்கன்னா 380 319 போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ நிற்க விடக்கூடாது, ஒரு விக்கெட்டு தான். கமான், நம்மளே எடுத்துட்டா நல்லாயிருக்கும். ஸோ இன்னும் நம்ம 49 தான் இருக்கும். அந்த 50 இன்னும் போடலை. ஏன்னா கடைசி ஒரு 2 ஓவராக மெய்டன் ஓவர் போட்டிருக்கோம். ஓகே, விழுந்துருச்சு அந்த ஒரு விக்கெட். நம்ம இதில் என்ன ப்ரோ, டக்கு ஜோசி வந்து டக்காக இருக்கார். 76 வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம பேட்டிங்கோட வந்திருக்கோம். ஸோ 76 for 4. ஓ மை காட், ரொம்ப ரொம்ப புவரான சுச்சுவேஷன்லாம் இருக்குது தமிழ்நாடு டீம் டோட்டல். அண்ட் நம்ம கூட பாபா இந்திரஜித் ஆடிக்கிட்டு இருக்காரு. பட் இங்கே முதல் பாலே ஒரு செமையான கேப் விட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு. அதனால் ஷாட்டுக்கு ட்ரை பண்ணோம், பட் வேலைக்காகல. ஃபஸ்ட்டு பாலே கேப் விட்டுருக்கானுங்க, அதிசயமாக இருக்குது. ஷாட்டுக்கு போகலாமா இல்லை உருட்டி ஆடலாமா? நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. அதை இங்கே அடிக்கிற மாதிரி போட மாட்டானுங்கன்னு நினைக்கிறேன். போட்டிருக்காரு, கரெக்டாக டச் பண்ணியிருக்கோம். பட் திஸ் வில் கோ ஃபார் 4. எஸ் இட் இஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி, ஃபர்ஸ்ட் ரன்ஸே வந்து பார்த்திங்கன்னா பவுண்ட்ரிஸ் மூலிமா வந்துருக்குது. டார்கெட் வந்து 360 கீழே போட்டிருந்தாங்க இப்போ தான். ஸோ 360 ரன் டார்கெட்டுங்க. ஓ மை காட், பெரிய டார்கெட், சீரியஸ்லி பெரிய டார்கெட். ஸோ கண்டிப்பாக டஃப்பாக தான் இருக்க போகுது இந்த டார்கெட், நம்ம நிற்கணும். சூப்பர் ஷார்ட், கேப்பில் போயிருக்கு. அண்ட் திஸ் வில் பி அவர் செகண்ட் பவுண்ட்ரி. ஸோ ஜஸ்ட் பவுண்ட்ரிஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா டீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா சிங்கிள் போடுற மாதிரியான கேப் எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா இல்லை. ஸோ இந்த மாதிரி பெரிய கேப் தான் இருக்குது, அதனால் அடித்தாலே வந்து 4 மட்டும்தான் போகுது. திரும்ப ஒரு ஷாட்டுக்கு போயிருக்கோம். அண்ட் இந்த முறை 4 போகாது, ஸ்லோ ஆயிடுச்சு பால். ஒன்று போதும். என்னங்க 4 விட்டாங்க போல், என்ன பண்ணுறாரு அவர்? 4 போகலை, பட் கடைசியாக அங்கே கிட்டத்தட்ட பவுண்டரி ரோப் கிட்ட போனதுக்கப்புறமா காலை வச்சு தடுக்கிறாரு, கையை வச்சு பால் எடுக்கலை. ஸோ 2 ரன் ஓடிருக்கும். ஸோ ஒரு ஸ்பின்னர் வந்திருக்காருங்க. ஸ்பின்னர் ஓவர் கண்டிப்பாக டேஞ்சரஸாக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா டைமிங் ஏர்லி, முதல் பாலே. இன்னும் கொஞ்சம் கரெக்டாக ஆடணும். போ உள்ளரு ப்ரோ, உள்ளரு ப்ரோ, வெளியே வந்துடாது ப்ரோ. அண்ணன் போட்ட கோடு, இதை நீ தாண்டப்படாது. இதுதான் சொன்ன ஸ்பின்னர் ஓவர் டேஞ்சரஸாக இருக்கும்ன்ட்டு. திடீர்னு வெளியே இறங்கி வந்துடுவானுங்க. ஆஃபில் போட்டால் ஆஃபில் தான் அடிக்கணும். அதை லெக்கில் அடிக்க ட்ரை பண்ணுவோன்னா வெளியே வந்து அவுட் ஆயிடுவார். ஓகே, இன்னும் நம்ம டே 3 தாங்க இருக்கோம். இன்னும் 2 நாள் பாக்கி இருக்குது. நான் அப்பயே வந்து பார்த்திங்கன்னா மாற்றி சொல்லிட்டேன். ஓ மை காட், எந்த இடத்துல பட்டுச்சுன்னு தெரில. பவுலிங்கில் ஆக்சுவலாக நான் மாற்றி சொல்லிட்டேன், இன்னும் 1 நாள் இல்லை 1.5 நாள் தான் வரும்ட்டு. ஸோ இன்னும் ஆக்சுவலாக நமக்கு 2 ஃப்ரெஷ்ஷான டேஸ் இருக்குது. ஸோ அதனால் அந்தளவுக்கு கவலை இருக்காதுன்னு நினைக்கிறேன். இங்கே சூப்பர் பவுண்ட்ரி, செம்ம ஷாட், செம்ம ஸ்டைல் அடித்தோம். இங்கே பாருங்கள், அடித்த ஸ்டைலை பாருங்கள், பிரமாதமாக இருந்துச்சு. கரெக்டாக கேப்பை பார்த்து அடித்தோம், வேற மாதிரியான பவுண்ட்ரி. ஃபாஸ்ட் பவுலர் திரும்ப வந்திருக்காரு. ஸோ 121 ரன்ஸ் டீம் ஸ்கோர் என்னமோ ஆயிடுச்சு. ஜாய்ஸ்டிக் கரெக்டாக ரெஸ்பான்ஸாக இருந்த மாதிரி தெரில, என்னாச்சுன்னு தெரில.
நல்லா தானே ப்ரோ ஒர்க் ஆகுது இப்போ? இப்போ ஓகே தான். ஸோ திடீர் திடீர்னு என்னென்னமோ நடக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறப்ப தான் நமக்கு கொஞ்சம் பயம் வருது, இந்த மாதிரியான விஷயத்தில் ஏதாவது அவுட் ஆயிடுமோன்ட்டு. ஸோ பார்ட்னர்ஷிப்னு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப். 48 பார்ட்னர்ஷிப் ஆஃப் 68 பால்ஸ், தினேஷ் பிகில் அண்ட் பாபா இந்திரஜித் ரெண்டு பேருக்கு நடுவில் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப். ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் விக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 0 ரன்ஸ்க்கு போயிருக்குங்க. பட் இதெல்லாம் நம்ம காமிச்சிக்கிட்டு இருந்தால் ஏதாவது ஒன்று நடந்துரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி விளையாண்ட ஒரு சில மேட்சஸில் இந்த மாதிரிலாம் நடந்திருக்குது. இப்போ எதுவும் அந்த மாதிரி நடக்காமல் இருந்தால் சரி. ஒரு மாதிரி ஃபீல்டர்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி நிறுத்தியிருக்காங்க. பின்னாடி எக்கச்சக்க ஃபீல்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. தெரியாமல் ஷாட்டுக்கு போயிட்டேன் ப்ரோ, சாரி ப்ரோ. சீரியஸ்லி தெரியாமல் அடிச்சிட்டேன். ஐயோ, நான் ஏ பட்டன்னு நினச்சி பியை வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நிறைய டைம் தப்பு தப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஷாட் ஆடிடுறேன். பட் நல்ல வேலை இந்த டைம் கேட்ச் போகலை. கரெக்டாக கேப்பில் தான் அடிச்சிருக்கோம் ஷாட்டுக்கு போனாலும். அந்த ஏ தாங்க அடிக்கணும்னு நினச்சேன், பட் தெரியாமல் பியை அடி தொலைஞ்சிட்டேன். நல்ல வேலை எதுவும் சேதாரமாகலை. ஸோ எண்ட் ஆஃப் செஷன் நினைக்கிறேன். செஷனாக இல்லை டேவா, டே 3 தானே என்ன விளையாண்டுக்கிட்டு இருக்கோம், அது முடிவுக்கு வந்திருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ 50 போட்டிருக்காரு பாபா இந்திரஜித், 52 of 91 டெலிவரிஸ். அந்த அம்மா வந்து 24 இருக்கும். ஸோ இப்போ எஸ்ங்க, இது வந்து டே 4. ஸோ பாபா இந்திரஜித் அண்ட் தினேஷ் பிகில் பேட்டிங் ஆட வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆவு மை காட், அவுட்டே இருக்காருங்க. சவுண்டு வந்துச்சு டிக்குன்னு. ஆமாம், அவுட்டாயிருக்காரு. சஹாதேவ் இப்போ பேட்டிங் ஆட வந்திருக்காரு. ஸோ டே 4 ஸ்டார்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆகிட்டாருங்க. எப்படிங்க ஒரே பாலில் வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆயிருக்காரு பாபா இந்திரஜித்? ஸோ 5 விக்கெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ போயிருச்சு. ஸோ இன்னும் நம்மகிட்ட 5 விக்கெட்ஸ் தான் பாக்கி இருக்குது. இன்னும் நம்ம 220 ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கணும். கண்டிப்பாக விக்கெட்ஸ் விடக்கூடாது, நின்று ஆடணும். ப்ரோ நீங்கள் அவுட் ஆயிராதீங்க ப்ரோ, நான் ஸ்டிக்கில் ஆடுற ப்ரோ. கொஞ்சம் நின்று என் கூட பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணுங்கள். செம ஷாட்டு, வித்தியாசமாக அடித்தோம். பட் இது 4 தான் போகாது, ஒரே ரன் தான். விக்கெட்ஸ் தான் நம்ம கையில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. ஏன்னா நம்ம கூட நல்ல ஒரு ஃபார்மில் தான் தெரிகிறோம், நல்லா தான் ஆடிக்கிட்டு இருக்கோம். பட் விக்கெட்ஸ்ன்னு 5 தான் இருக்குது. நம்ம அவுட் ஆகலைனாலும் ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு அவுட் ஆக ஆரம்பித்தார்னா அப்படியே 5 பேரும் லைன் அவுட் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் விக்கெட்ஸ் இல்லாமல் இந்த மேட்ச் கைவிட்டு போகிறக்கான வாய்ப்பு இருக்கும். செம்ம ஷார்ப்பான ஷாட், செம்ம நல்ல ஷாட். ஒரு நோ பால் வேறு சொல்லியிருக்காரு. அண்ட் இது ஒரு 4 போகுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு 4 வந்த மாதிரி தெரியுது. அண்ட் இட்ஸ் அ நோ பால் 2. ஸோ இந்த ஓவர் அதனால் கொஞ்சம் பெருசாக போகும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நோ பால்லாம் போடுறாரு. திரும்பவும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஷார்ட்டுக்கு ட்ரை. பட் இந்த டைம் டைமிங் வாஸ் ஓகே தான். ஆனாலும் 4 போகுமா? போல பால் நின்றுச்சு. நல்லா தடுத்துட்டாரு. இல்லை 4ங்க, அவர் பாலை தொட்டுட்டே அப்படியே உள்ளே ஓடிட்டார். அதனால் இட்ஸ் அ பவுண்ட்ரி. ஸோ பேக் டு பேக் பவுண்ட்ரிஸிங்க வர்ற மாதிரி அடிச்சிருக்கோம். ஸோ திரும்பவும் அதே மாதிரி லென்த் போட்டாங்கன்னா அந்த கேப்பில் அடிக்கலாம். ஏன்னா அந்த கேப் ஸ்டில் அலைவாக தான் இருக்குது. கேப்பில் போகலங்க, தடுத்துட்டாரு. ஓடலாம்னு நினச்சேன், நல்ல வேலை ஓடல. ஸோ இன்னும் 192 ரன்ஸ் தேவைப்படுது இந்த டார்கெட்டை முடித்து இந்த மேட்சை வின் பண்ணுறக்கு. அண்ட் திரும்ப டைமிங் வாஸ் ஓகே. பட் இந்த டைம் ஒரே ரன் தான், பால் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாயிருச்சு. அண்ட் இப்போ நம்ம 40ஸ்க்கு மூவ் ஆயிருக்கோம். நல்ல ஷாட், இது கட்டாயமாக 4ங்க, ஓடவே தேவையில்லை. அடே அடே, ஆ போயிடுச்சு. திடீர்னு அப்படியே பால் ஸ்லோவாகி நிற்கிற மாதிரி தெரிஞ்சுது. பட் நிற்கலை, இட்ஸ் அ பவுண்ட்ரி, அன்னாதார் பவுண்ட்ரி. இவர் ஓவர் நல்லா இருக்குங்க அடிக்கிறக்கு, ஈஸியாக போட்டு தந்துக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் நல்லா அடித்து ஆடின மாதிரி இருந்துச்சு. பட் டப்புன்னு ஒரு ஸ்பின்னர் திடீர்னு வந்துட்டார். பட் அவரையும் வர்ற மாதிரி கேப்பில் அடிச்சிருக்கோம். வேகமாக ஓடுறாரு, பட் அவரால் தடுக்க முடியாது. பால் அதை விட வேகமாக போயிடுச்சு. ஸோ 49க்கு இப்போ நம்ம மூவ் ஆயிருக்கோம். தினேஷ் பிகில் இஸ் ஆன் 49. ஸோ இன்னொரு 50 நம்மளால் போட முடியுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். திஸ் வில் பி அவர் 3rd 50 ஃபார் தமிழ்நாடு டீம். ஒரு 50 போட்டால் அதே மாதிரி ஷார்ட்டில் அடிச்சிருக்கோம் அதே சைடு. அண்ட் அதே மாதிரியான 4ங்க, ஏன்னா கேப் கரெக்டாக அங்கே இருக்குது. அதே மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இட்ஸ் அவர் 3rd 50 ஃபார் தமிழ்நாடு டீம். வர்ற மாதிரி அடிச்சிருக்கோம். 53 of 9 4 அடிச்சிருக்கோங்க இந்த மேட்ச்சில். 9 4 வேற மாதிரி கேப் இருக்கிற வரையும் அங்கேயே தான் வந்து பார்த்திங்கன்னா பிக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தரமான கேப்புங்க, எக்ஸலண்ட்டாக விட்டு வச்சுருக்காங்க இந்த சைடு. இப்படிங்க சும்மா விட முடியும். ஸோ வி வில் கம் பேக் ஃபார் 2. ரிஸ்க் தான், வேமா ஓடுங்க, டைவை போட்டுருங்க. ரீச் ஆகிட்டார். ஸ்கோரிங் ஏரியாஸ் பார்க்குறீங்க, மோஸ்ட்டாக வந்து ஆஃப் சைடில் தான். ஏன்னா அந்த சைடு தாங்க போட்டுக்கிட்டே இருக்காங்க, லெக்கில் அடிக்கிற மாதிரி போட மாட்டுறாங்க பால். திரும்ப யார்க் தான் வந்திருக்காரு. இவர் எவ்வளோ ரன்ஸ் கன்சீட் பண்ணாலும் இவர் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. எதுக்கு அப்படின்னு தெரில. நல்ல ஷாட் இந்த முறை லெக் சைடில், பட் ஒரே ரன் தான்.
ஸோ இப்போ நம்ம தாராளமாக சொல்லலாம், தமிழ்நாட்டுக்கு நம்ம ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேட்ஸ்மேனுன்ட்டு. ஏன்னா இன்னிங்ஸே ஒரு மாதிரியாக தான் போய்கிட்டு இருந்துச்சு தமிழ்நாடோட இன்னிங்ஸ். நம்ம இங்கே நின்று ஸ்டாண்ட் பண்ணி ஆடிக்கிட்டு இருக்கிறதுனால தான் தமிழ்நாடுக்கு ஒரு வின்னிங் சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கும் போது வேறு லெவல் பெருமையாக இருக்குது. ஓ ஃபுல் டாஸ் நல்ல வேலை எபிடபிள்யூ கேட்கல. ஸோ இதை பார்ப்போம், நம்மளே பார்ப்போம். பட் வெளியே தான் கொத்துதுன்னு நினைக்கிறேன். பிச்சிங் அவுட் சைடாக தான் இருக்கும், இதுதான் இம்பேக்ட் அவுட் சைடு. விக்கெட்ஸ் மிஸ்ஸிங். ஆமாம் வெளியே போகுதுங்க. சரி நான் கூட உள்ளே வரும்னு நினச்சேன். ஜாய்ஸ்டிக் வேலையை காட்டுது, ஸ்கிப் பண்ண முடியலை. சூப்பர் ஃபோர் அடிச்சிருக்காரு இவர் சகாதேவ். நம்ம அடிக்கலைங்க இந்த ஃபோர், சகாதேவ் அடிச்சிருக்காரு. ஆக்சுவலாக ஸ்கிப் பண்ணும்போது கரெக்டாக ஜாய்ஸ்டிக் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு, அதனால் ஸ்கிப் பண்ண முடியல. அந்த கேப்பில் நம்ம ஒரு ஃபோரை பார்த்துருக்கோம் சகாதேவ்கிட்டேருந்து. புரோஹிட் வந்திருக்காரு, பும்ரா மாதிரி போடக்கூடிய பவுலர். இவர் எந்த சைடில் போட போகிறாருன்னு தெரில, பட் நிறைய சைடு கேப் இருக்கிற மாதிரி தெரியுது. பின்னாடி நிற்கி நிறுத்தியிருக்காங்க ஃபீல்டர்ஸ் எல்லாம், எதுக்கு அப்படின்னு தெரில. நல்ல ஷாட் வேகமாக அடிச்சிருக்கோம். தெரியும் ப்ரோ நீங்கள் பவுன்ஸ் தான் போடுவீங்கன்னு, அதனால தான் அந்த பட்டனில் ஒரு கையை வச்சுருந்தேன். ப்ரோ லெக்கில் போட்டிங்கன்னா நச்சுன்னு ஒரு ஷாட்டுக்கு போகலாம் ப்ரோ. தரமான கேப் இருக்குது, போடுவீங்களா? கிட்டத்தட்ட லெக்கில் போட்டிருக்காரு, ஷாட்டுக்கு போயிருக்கோம். நோ ஒன் இஸ் தேர். ஒரு ஃபோர் கிடைக்கும், சிக்ஸு தான் இன்னும் இந்த மேட்சில் நம்ம அடிக்கவே இல்லை. ஜஸ்ட் பவுண்ட்ரிஸ் மட்டும்தான் கிடைக்குது. இந்த முறை ஆஃப் சைடில், பட் டைமிங் வாஸ் நாட் தட் மச் குட். நேராக கையில், கொஞ்சம் பொறுமையாடி இருக்கலாம். சரி அதே மாதிரியான கேப் ஒன்று ஆஃப் சைடில் இருக்கே, அந்த கேப்பில் விடலான் தான் நினச்சேன். டைமிங் குட்டு தான், கேட்ச் போகாட்டி அட்லீஸ்ட் கொஞ்சமாவது பின்னாடி போயிருக்கலாம். அப்புறம் ஏன் ப்ரோ நேராக கையில் போய் விழுந்தீங்க? ஸோ திரும்ப அவசரப்பட்டதுனால இங்கே நமக்கு ஒரு விக்கெட் போயிருக்குங்க. ஸோ 64 அவுட் ஆகிருக்கும். ஜோ ஜெயிப்பாங்களான்னு தெரியல எங்கள் தமிழ்நாடு டீம். ப்ரோ ஜெயிச்சிருங்க, சூப்பராக ஆடுறாங்க, பட் ஜெயிக்கலைங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 90 வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட். முதல் முறையாக தமிழ்நாடு டீம் தோற்றுருக்காங்க. இதுவரையும் எல்லா மேட்சும் ஜெயிச்சு சூப்பரான ஒரு ஸ்ட்ரீக்கெலாம் வச்சுருந்தாங்க. பட் ஃபைனலி அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ முடிவுக்கு வருது. தமிழ்நாடு டீம் மேட்சை தோற்றுருக்காங்கங்க. ஸோ ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர்னு பார்த்திங்கன்னா ரெண்டு இன்னிங்ஸ்லையுமே நம்ம தான். ஒரு இன்னிங்ஸில் 65, இன்னொரு இன்னிங்ஸில் 64. அண்ட் பவுலிங்லேயும் செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த மேட்சை நம்மளால் வின் பண்ண முடியல. தமிழ்நாடு ஃபினிஷ்டு த இந்தியன் அசோசியேஷன் பூல் பி இன் செகண்ட் பொசிஷன் அண்ட் ஹவ் குவாலிஃபைட் ஃபார் த ஃபைனல்ஸ் வர்ற மாதிரி. ஸோ தமிழ்நாடு டீம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆகிட்டாங்க. ஸோ இப்போ ஃபைனலாக இல்லை, திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயம்புத்தூர் மேட்ச் வருது. ஸோ ஃபைனல் எப்போ ப்ரோ எங்களுக்கு? இப்போ கோயம்புத்தூர் மேட்ச் இது தானே? அதுதான். ஸோ இதுதான் கோயம்புத்தூர் மேட்ச். அதுக்கப்புறம் இங்கே திரும்ப கோயம்புத்தூர், இங்கேயும் கோயம்புத்தூர். என்ன ப்ரோ எல்லா சைடு கோயம்புத்தூராக இருக்குது, இங்கேயும் கோயம்புத்தூர். அண்ட் இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு T20 மேட்சை ஸ்டார்ட் ஆக போகுது. ஆல்ரெடி போன வீடியோலே சொல்லியிருந்தேன் நம்ம வந்து T20 செலக்ட் ஆயாச்சு. ஸோ T20 ஸ்டேட் பிளேட் தான் வந்து நெக்ஸ்ட் வரப்போகிற டோர்னமெண்ட்டாக இருக்க போகுதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இந்த கோயம்புத்தூர் மேட்ச் வந்து என்ன மேட்ச் ப்ரோ? 50 மேட்சா ப்ரோ? திரும்ப எனக்கு 50 விளையாடுறக்கல இன்ட்ரெஸ்டே இல்லை ப்ரோ. T20 கூட பரவாயில்ல, ஒரு 50, அதுக்கப்புறம் இங்கே ரெண்டு டெஸ்ட் மேட்ச் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து சிமுலேட் பண்ணிடலாம். அண்ட் அந்த ஃபைனல் குவாலிஃபை ஆயிடுச்சுன்னு சொன்னீங்களே தமிழ்நாடு, அதை எப்போ ப்ரோ ப்ளே பண்ணுவீங்க? சரி டீம்ஸில் போயிட்டு ஒரு தடவை செலெக்ஷன் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு வந்துடுவோம். இந்தியன் T20 லீக் ஏன் அன்அவைலபிள்னு இருக்கு? IPL இது, ஏன் இது மட்டும் வித்தியாசமாக அன்அவைலபிள்னு போட்டிருக்குன்னு தெரியல. சரி ஓகே, இந்த செலக்ட் பண்ணி இன்றைக்கி நாள். ஓ மை காட், அதை செலக்ட் பண்ணது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் போட்டியே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ திரும்ப வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டெஸ்ட் மேட்ச் தான் ப்ளே பண்ண போகிறோம். ஓ குவார்ட்டர் ஃபைனலாக இது, இங்கே போட்டிருக்கானு தெளிவாக குவார்ட்டர் ஃபைனல்ட்டு. ஸோ குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச் தான் இங்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ண போகிறோம். ஸோ கோயம்புத்தூர் மேட்ச் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், பட் வரல. ஸோ திருப்பூரா கூட வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மேட்ச் நம்ம ப்ளே பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக பெங்களூர் ஸ்டேடியத்தில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ண போகிறோம் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டெஸ்ட் மேட்ச். இது வந்து பார்த்திங்கன்னா குவார்ட்டர் ஃபைனல். ஸோ ஒரு மஸ்ட் வின் போட்டியாக தான் இது கண்டிப்பாக இருக்கும். இந்த மேட்ச் தோற்றா டோர்னமெண்ட் விட்டு வெளியே போயிடுவாங்க தமிழ்நாடு டீம். இதுவரை ஜெயித்த மேட்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். ஸோ திருப்பூரா கூட தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ண போகிறோம். ப்ரோ டாஸ் ஏஜ் பேட்டிங் எடுங்க ப்ரோ, தமிழ்நாடு வந்து டாஸ் பேட்டிங் எடுங்க ப்ரோ, நல்லாயிருக்கும் ப்ரோ. கமான் ப்ரோ பேட்டிங் ப்ரோ. எஸ் பேட்டிங் எடுத்திருக்காங்க. ஸோ தமிழ்நாடு சூஸ் டு பேட். ஸோ அப் கம்ஸ் த 2 அம்பையர்ஸ். ஃபர்ஸ்ட் டைமாக வந்து பெங்களூர் ஸ்டேடியத்தில் ப்ளே பண்ண போகிறோம். இது நம்ம சின்னசாமி மாதிரி தான் இருக்கா? ஓரளவுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. பட் சென்னையை தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹோஸ்ட் பண்ணிட்டானுங்க சென்னை ஸ்டேடியமை. ஸோ ஸ்கிப்பை போட்டுருவோம், நம்ம பேட்டிங்க்கு வந்துடலாம். சூப்பர் பார்ட்னர்ஷிப், ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் 100 தாண்டிச்சு. பட் அதுக்கப்புறமா டப்பு 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 டப்புன்னு விக்கெட்டு பாபா இந்திரஜித் இந்த தடவை டக்காக இருக்கார். ஸோ இங்கே நம்ம பேட்டிங் ஆட வந்திருக்கோம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியம். நம்ம பேட்டிங் ஆட வந்திருக்கோம். 193 அடிச்சிருக்காங்க, வேற லெவல். ஸோ ரஞ்சன் பால் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட ஆடிக்கிட்டு இருக்காரு. சூப்பர்பான கட் ஷாட் முதல் பாலே.
ஒரு சிங்கிளோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டேடியம் நல்லா தாங்க இருக்குது, ஒரிஜினல் ஸ்டேடியம் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நம்ம சென்னையை மட்டும்தான் இப்படி பண்ணிட்டானுங்க, சென்னை ஸ்டேடியமை மட்டும். அதை மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணி ஏதாவது ஒரு இதில் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏதாவது யாராவது ரெடி பண்ணி கம்யூனிட்டியில் அப்லோட் பண்ணாங்கன்னா நம்ம அப்படி டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு கிட்டால் சூப்பராக இருக்கும். கேப்பில் போயிருக்கு, ஃபோரா ஃபோர் போல், வி வில் கம் பேக் ஃபார் டூ. சே, போன மேட்ச் அவசரப்படாமல் இருந்தால் நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கீரை போட்டிருக்கலாம். 100 தான் அடிப்போம்னு நினச்சேன், பட் அது மிஸ் ஆகிடுச்சு. இங்கே என்னங்க ஒரு ஈஸியாக மிஸ் பண்ணுறாரு, ஒரு சிங்கிள் ஈஸியாக கிடச்சிருக்கு. ஓகே, டிஸ்கனெக்ட் ஆகிறானுங்க, வேலையை காட்டுறானுங்க. அடே 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 ப்ளீஸ்ரா, பால் போட போகிறாங்க. ஆ போடா ப்ரோ, ப்ரோ இனிமேல் டிஸ்கனெக்டடா ப்ரோ நீங்கள். சாவு சாவுல. ஸோ ஃபாஸ்ட் பவுலர் ஒரு வழியாக வந்திருக்காரு, ஏ சங்கர், விஜயசங்கரோட தம்பி அஜய்சங்கர் போலங்க இவர். சூப்பர் ஷாட், டைமிங் சும்மா கம் மாதிரி இருந்துச்சு. டைமிங் இல்லை டைமிங், வாய் தவறி கொஞ்சம் டைமிங்னு வந்துருச்சு. ஸோ சம பவுண்ட்ரிங்க, அண்ட் கேப் இருக்கிற வரையும் டைமிங் கரெக்டாக இருந்தால் 4 போய்கிட்டே தான் இருக்கும். அண்ட் அன்னாதார் பவுண்ட்ரி. ஸோ இது போக இன்னும் ஒரு ஓவரோட வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பெருசாக போய்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே இருக்கிற பேட்டிங்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். இதுவரை இப்படி பேட்டிங்கில் பாதியாக நிறுத்தி வந்து பார்த்திங்கன்னா நம்ம விட்டதில்லை. ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பண்ணலாம். ஏன்னா ஜாஸ்டிக் வேறு அடிக்கடி டிஸ்கனெக்ட் ஆகுது. அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். விக்கெட் விழுகலை, சவுண்ட் வந்த மாதிரி தெரிஞ்சுது. ஸோ இந்த ஒரு 3 பால்ஸ் ஃபேஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதோட பேட்டிங் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் கண்டினியூ பண்ணலாம். அண்ட் RCPL கிட்டத்தட்ட முடிகிற சுச்சுவேஷனில் தான் இருக்குது. ஸோ அது முடிஞ்சிருச்சுன்னா நம்ம இன்னொரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கரியர் மோடை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அண்ட் எல்லாருமே அவங்களோட காத்துக்கிட்டு இருந்த GTA சீரீஸும் வந்து வர போகுது, பட் கரெக்டான டேட் தெரில. ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து அதில் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்னும் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஸோ கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வரும். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் கடைசி பால் ப்ரோ, இப்போ டிஸ்கனெக்ட் ஆகிறீங்களே ப்ரோ, அந்த வேலை பாவலை. டிஸ்கனெக்ட் ஆகிற மாதிரி லைட்டாக பிளிங்க் ஆச்சு, ஆகலை. ஸோ நீட்டாக இந்த ஓவர் எண்ட் பண்ணிக்கலாம். 60 ஓவர் முடிவில் 234. அண்ட் இப்போ இந்த வீடியோவை நம்ம இதோட எண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்ன வாழலாம் மேலே போகுது, அப்படியே அப்புறம் போட்டிங்க நீங்கள் ஃபஸ்ட்டு மூணு பால் நான் ஆடாதனால என்னென்னமோ வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறானுங்க. கிராஃபிக்ஸில் ஒரு சில இதெல்லாம் வருது. என்ன மாதிரியான தொப்பி ப்ரோ இது, என் மண்டை முடியெல்லாம் தெரியுது. முன்னாடி வந்து இது பங்காளில் இந்த மாதிரி ஏதாவது தொப்பி இருக்கா ப்ரோ? முடிக்குள்ளே தொப்பி இருக்கிற மாதிரி இருக்குது, இல்லை தொப்பிக்கு மேலே தான் முடி இருக்குதுன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதோட வீடியோ வின் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் கீப் வெயிட்டிங்.